ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. நம்ம இந்த ரிவ்யூவில் எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆழி மெஸ்ஸுங்க ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். உங்கள் மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கமில் இருக்குது, ஈசிஆர் ரோட்டில். நாங்கள் போனது ஓஎம்ஆர் பிரான்ச். ஸோ வெளியே போட்டு வச்சுருந்தாங்க, நாங்கள் மரச்சக்கெனை தான் யூஸ் பண்ணுறோம், அஜினமோட்டோ ஆர்டிஃபிஷியல் கலசர் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் தான் தராங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். ஸோ பயங்கர கூட்டம், இடம் கிடைக்கிறதே 10 மினிட்ஸ் ஆச்சு. அப்புறம் சீட் கிடச்சி உட்காந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண தண்ணா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வித் ஒரு நெத்திலி ஃப்ரை, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு மட்டன் கோலா உருண்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு செட் 4 மட்டன் கோலா உருண்டை வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நான் அவங்க வந்து 4 கிரேவி தராங்க, நான்வெஜ் கிரேவி. ஒரு நான்வெஜ் மீல்ஸ்க்கு என்ன, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, கரோட்டு குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி ஊற்றி நெத்திலி ஃப்ளேவர் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த மட்டனோட ஃப்ளேவர், அந்த குழம்பு நல்லா தெரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. நெத்திரி ஃப்ரை பார்த்து நல்லா வறுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த நெத்திரி ஃப்ரை நல்லா இருந்தது. அப்புறம் மட்டன் கோலா உருண்டை ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராக இருந்தது மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நாளைக்கான குழம்பு காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அடுத்து நான் கரோட குழம்புக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், நெத்திலி ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும். டேஸ்ட் வேற லெவல், அல்டிமேட்டாக இருந்தது. மட்டன் குழம்புலவே கரோட குழம்பு டேஸ்ட் நல்லா இருந்தது, மத்தியான டேஸ்ட். ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸு, கிளீனஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா கூட்டமாக இருக்குது, சண்டே போனீங்கன்னா. ஆஃப்டர்நூன் பயங்கர கூட்டமாக இருந்தது. எனக்கு சீட் கிடைக்க சொன்னாலே 5 நிமிஷம் ஆச்சு எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஆக்சுவலி வஞ்சரம் ஃப்ரை தான் ஆர்டர் பண்ண பார்த்தேன், பட் வஞ்சரம் ஃப்ரை வந்து இல்லைன்ட்டாங்க, சொன்னது வேறு ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணிடுற சூழ்நிலை எனக்கு. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது, குவாலிட்டி டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அது மட்டன் கோலா உருண்டை வேறு லெவல் டேஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அருமையான நான்வெஜ் ஜெவன் இந்த ஹோட்டல், திருப்தியாக சாப்பிடலாம் போனால். அதுவும் அந்த நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 160 ருபீஸ், 150 160 தான் வரும் மொத்தமே பார்த்தீங்கன்னா. நாலு வகையான குழம்போட அருமையாக இருக்கும் டேஸ்ட், வர்த்தியான ஃபுட்டு இந்த நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்து அந்த சிக்கன் குழம்போட நெத்திலி ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது நெத்திலி ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது சாப்பிட்ற டேஸ்ட்டாக. அப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அந்த மசாலா நல்லா மின்ஸ் ஆகி ஃபிஷ் டேஸ்ட் சூப்பராக இருந்தது, வேற லெவல் டேஸ்ட். அது அந்த சிக்கன் குழம்புட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது நல்லா இருந்த டேஸ்ட், அல்டிமேட் டேஸ்ட். ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் முள் இருந்தது, அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருந்தது.
இன்னும் பார்த்தா நண்டு ஐட்டம் இருந்தது, எறா ஐட்டம்லாம் இருந்தாலும் அங்கே ஆர்டர் பண்ணல, இன்னொரு வந்தது ஆர்டர் பண்ண அதெல்லாம் டேஸ்ட் பண்ண ஒரே டைமில் அதையும் சாப்பிட முடியாது இல்லையா. அதான் நாலேஜ் மீன்ஸ் இவங்க தர நாலேஜ் கிரேவிக்காக இந்த ஹோட்டல் போகலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நெத்திரி ஃப்ரையை தனித்தனியே சாப்பிட ஆரம்பித்தேன், டேஸ்ட் தனியாக நல்லா தான் இருந்தேன் நெத்திரி ஃப்ரை. குரன் சொல்கிற மாதிரி இந்த ஃபுட்டில் எதுவுமே இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டில் எதுவுமே இல்லை. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா சண்டே போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அது ஒன்றுனா நெகட்டிவாக சொல்லலாம், மற்றபடி நெகட்டிவ் வேறு எதுவுமே இல்லை. அதோட சீட் கிடச்சிரும் உங்களுக்கு, 5 to 10 minutes சீட் கிடச்சிரும். நெத்லி ஃப்ரைலாம் வேறு லெவல் டேஸ்ட், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் பொறுமையாக வெயிட்டே நெட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே எல்லா டைமும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான்னு சொல்கிற ரீசன் ப்ரைஸாக கொடுக்குறாங்க, குவாலிட்டி இருக்குது, ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது. இந்த ஹோட்டலில் பல பாசிட்டிவ் இருக்குது சொல்லணும். நீங்கள் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறது இல்லை, மரச்சிக்கனை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பல பாசிட்டிவ் இருக்குது இந்த ஹோட்டலில். ஃபேமிலியோடு போய் இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் குழந்தைங்க இருந்தால். அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் வேறு லெவல் டேஸ்ட், அருமையாக இருந்தது. உங்கள் இந்திய பக்கம் பிரான்ச் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டுமே ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இங்கே எல்லா ஃபுட்டுமே தராங்க, இந்திய பக்கத்தில் சீ ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே சீ ஃபுட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் போல். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கொலை ஒன்றா சாப்பிட்ருந்தேன், டேஸ்ட் நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சப்பறம் அருமையான நாலேஜ் ஃபீஸ் சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் இருந்தது. கடைசியாக பாயசம் வச்சுருந்தாங்க, அந்த பாயசத்தை டேஸ்ட் பண்ணேன். ஹோட்டல் பார்த்தா தெரியும் எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருந்தது எல்லாமே. ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக கிளம்பினோம், சாப்பாடு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியோடு தான் கிளம்புனோம். இந்த ஹோட்டலில் இருந்தாங்க